பிரேஸ் தி லார்ட். அநேக நாட்கள் கழித்து யூடியூப்ல மறுபடியும் ஒரு வீடியோ போட தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். 30 வருடங்கள் சிறுவர் ஊழியங்களை செய்து வருகிறேன். 100 கணக்கான சபைகளுக்கு தேவன் நான் போய் ஊழியம் செய்யும்படி தேவன் எனக்கு வாய்ப்புகளை திறந்து கொடுத்தார். அதில் பார்த்ததும் அதில் கற்றுக்கொண்டதும் அதிலிருந்து ஏற்பட்ட உள்ளத்தில் ஏற்பட்ட சில பாரங்களையும் தான் இந்த ஊழிய இந்த வீடியோவில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்ம ஒரு குடும்பத்திலிருந்து ஆரம்பிப்போம். இப்போ ஒரு மனிதன் கல்யாணம் ஆகலை, தனிமையாக இருக்கிறான். அவன் தனிமையாக இருக்கும் பொழுது கையில் 30-40 ரூபாய் தான் வைத்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கொடூரமான பசியில் அவர் இருக்கார். அப்போ அந்த கொடூரமான பசியில் இருக்கும் பொழுது என்ன செய்வார்? கையில் 30-40 ரூபாய் தான் இருக்கு, என்ன செய்வார்? யோசிக்காமல் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கடைக்கு போய் தனக்கு வேண்டியதை வாங்கி பசி ஆற்றி கொள்வார். ஒருவேளை அதே மனிதன் திருமணமாக்கி மனைவியுடன் இருக்கிறார், கையில் 30 ரூபாய் அதே 40 ரூபாய் தான் இருக்கிறது. ரெண்டு பேருக்கும் கொடூர பசி, என்ன செய்வார்? நீங்கள் மனசில் நினைக்கிற மாதிரி தான், ஒரு தோசை தான் வாங்க முடியும்னா வாங்கி இருவரும் கொஞ்சம் பங்கிட்டு சாப்பிட்டுக் கொள்வாங்க. குழந்தை பெற்றுக்கொண்டார்கள். இப்போ அந்த குழந்தைக்கும் பசி, 3 பேருக்கும் கொடூர பசி, கையில் 40 ரூபாய் தான் இருக்குது. என்ன செய்வாங்க? நேராக போவாங்க, ஒரு தோசை தான் வாங்க முடியும்னா வாங்குவாங்க, முதல் குழந்தைக்கு கொடுப்பாங்க. குழந்தை, நான் சொல்கிறது நல்ல பெற்றோர்களை, குழந்தைக்கு கொடுத்து அந்த குழந்தை பசியார வைப்பார்கள். மிச்சம் மீதி இருந்தால் இவர்கள் சாப்பிடலாம். சரி, ஒருவேளை கிறிஸ்மஸ்க்கு 1 ட்ரெஸ் தான் வாங்க முடியும், 1 ட்ரெஸ் வாங்கிறதுக்கு தான் உங்கள் கையில் காசு இருக்குதுன்னா 3 பேரில் யார் வாங்கிக்கொள்வா? குழந்தைக்கு தான் வாங்கி கொடுப்பீங்க. படுக்க ஒரே ஒரு பெட்டு தான் இருக்கு, ஒருத்தர் தான் படுக்க முடியும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். யார் படுத்தா சந்தோஷப்படுவாங்க? குழந்தை படுக்க வைத்து சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் படித்ததை விட மோசமான பள்ளிக்கூடத்தில் உங்கள் பிள்ளைகளை சேர்த்துவீங்களா, இல்லை கொஞ்சமாவது நல்ல பள்ளிக்கூடத்தில் உங்கள் பிள்ளைகளை சேர்த்தணும்னு சொல்லி உங்கள் உள்ளம் பேசுமா? நிச்சயமாக தெரியும், நல்ல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை தான் படித்ததை விட 1 மடங்கு நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. இப்படி இன்னும் நிறைய நான் கேள்விகளை போட்டுக்கிட்டே இருக்கலாம். உங்கள் பதில் என்னவா இருக்கும் தெரியுங்களா? குழந்தை தான் அப்படின்னு முடிப்பீங்க. இப்போ நம்ம இப்படி ஒரு குடும்பம், 10 குடும்பம், 20 குடும்பமாய் சேர்ந்து வரும் பொழுது, அது சபையாய் மாறும் பொழுது, அந்த சபையில் நீங்கள் போய் உட்கார்ற இடம் பெஸ்ட்டாக இருக்கா, இல்லை குழந்தைகள் உட்கார்ற இடம் பெஸ்ட்டாக இருக்கா? நமக்கு சேர் என்ன, ஃபேன் என்ன, இல்லை நமக்கு நம்ம சபையில் போய் உட்காரும் பொழுது நமக்கு இருக்கிற இடங்களுடைய பெஸ்ட்டான பகுதிகளை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அப்படியே போய் சண்டே ஸ்கூலில் பாருங்கள், சிறுவர் ஆராதனை நடக்கிற இடத்துக்கு போய் பாருங்களேன், அந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கு இருக்கிற வசதிகள் இருக்குதான்னு போய் பாருங்கள். இல்லை நான் போன அதிகபட்ச சபைகளில் நான் பார்த்ததில்லை. சரி, உங்களுக்கு போதிக்கிற போதகர் அவரையும் நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நடத்தக்கூடிய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸையும் நீங்கள் போய் பாருங்கள். நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எவ்வளோ தகுதி உள்ளவர்களாக இருக்காங்க. ஒருவேளை போதகர் தேவ அழைப்பை பெற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு வந்திருக்கலாம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க தங்களை ஆயத்தப்படுத்துகிற பணிகள் இருக்கு பாருங்களேன். அவங்க போய் படிக்கிறாங்க, அவங்க பல பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க, தங்களை தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க அந்த அடல்ட்டை நடத்துவதற்கு. அதே நேரம் சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் அவர்களுக்கு நடத்தக்கூடிய ஆசிரியருடைய தகுதிகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். என்ன எப்படிப்பட்டவங்க உங்கள் பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூலில் நடத்துகிறாங்க அப்படின்னு பாருங்கள். நமக்கு சவுண்ட் சிஸ்டம் இல்லைன்னா கூட பெரியவங்களுக்கு புரியும், நம்ம வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம், நம்மளுக்கு சவுண்ட் சிஸ்டம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நம்ம தேவன் நம்ம சத்தத்தை கேட்பார், இப்படி பல வகையில் இருக்கலாம். சவுண்ட் சிஸ்டம் என்ன நம்மளுக்கு, மியூசிக் சிஸ்டம் என்ன, நம்ம பாடுற 3-4 பாட்டுக்கு எவ்வளோ ஆயத்தங்கள், அதற்கு 1 நாள் முன்னாடியே வந்து பாடல் பயிற்சின்னு ஒரு சபை, எல்லா அதிகபட்ச சபைகளில் 1 நாள் முன்னாடியே ஆராதனைக்கு பாடல் பயிற்சி என்ன, இவ்வளவும் நடக்குது. சரி, சண்டே ஸ்கூலுக்கு வாங்கலே, சண்டே ஸ்கூலில் ஏதாவது அப்படி நடக்குதா, பயிற்சிகள் நடக்குதா, இல்லை பாடல் என்ன சொல்லி கொடுக்கணும்னு யோசிக்கவாவது செய்கிறாங்களா, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா,
இல்லை அவங்களுக்கு ஏதாவது மைக் இருக்குதா? அதிகபட்ச சபைகளில் நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்கறதில்ல. நான் போன அதிகபட்ச சபைகளில் நடக்கிற இன்னொரு காமெடியான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நாங்கள் மைக் இல்லாமல், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் அப்படியே நாங்கள் ஏதாவது பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டு பாடினாலும் இந்த பிள்ளைகளுடைய சத்தம் ஆராதனைக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, கொஞ்சம் சத்தத்தை கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிற சபைகள் தான் நான் அதிகபட்சம் பார்த்துருக்கிறேன். இப்படிப்பட்ட சபைகள் தான் நான் பார்த்து வருகிறேன். ஏதாவது ஒரு ஏரியாவில் நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம சபைகளில் அட்டன் பண்ணுற சபைகளில் நம்ம பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஏதாவது ஒரு ஏரியாஸை நீங்கள் பாருங்கள். நீங்கள் போகிற சபைகளில் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட், சந்தோஷம் எனக்கு, நான் பெருமைப்படுவேன். அப்படிப்பட்ட சபைகள் இல்லைன்னு நான் சொல்லலை, இருக்குது. ஆனால் நான் பார்த்த 99% சபைகளில் நான் சொல்கிறது தான், 150 வருடம் ஒரு சபைக்கு என்னை ஒரு ஸ்பெஷல் கெஸ்டாக அழைத்திருந்தாங்க. அந்த சபையோட வருஷம் 150 வருஷம் ஆயிடுச்சு, 150 இயர்ஸ் செலப்ரேஷனுக்கு அழைத்தாங்க. அன்றைக்கி நான் போனப்போ அந்த சபைகளில் சண்டே ஸ்கூல் எங்கே தெரியுமா நடந்துச்சு? மரத்துக்கடியில் நடந்துச்சு. அந்த மரத்துக்கடியில் தான் நடந்துச்சு. ஆனால் பெரியவர்களுடைய ஆராதனைக்கு என்ன அமைப்பு, என்ன ஆரவாரம் இல்லை பாருங்க. ஒரு குடும்பம்னு வரும்பொழுது எல்லா சிறப்பு மிக்கவும் பிள்ளைகளுக்கு தான். பிள்ளைகளை யோசித்தே தான் குடும்பத்தை அமைக்கிறோம். சிலரெல்லாம் குடும்பத்தை அவங்க பிள்ளைங்களோட ஸ்கூல் பக்கத்தில் வீட்டை பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைப்பாங்க, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க தெரியுங்களா ஒரு குடும்பத்தில். ஆனால் இப்படி ஒரு 10, 20, 50, 100 சேர்ற ஒரு சபை, பல குடும்பமாய் சேர்ற ஒரு சபையில் பெற்றோராகிய நாமும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த சண்டே ஸ்கூல் எவ்வளவு சிறப்பு மிக்கதா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கறது இல்லை. நம்மளை விட பெஸ்டாக இருக்குதா பாருங்க. பிசிக்கலி குழந்தைகளுக்கு பெஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிற பெற்றோர்கள், எமோஷனலி பிள்ளைகளுக்கு பெஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிற பெற்றோர்கள், சோஷியலி பிள்ளைகளுக்கு பெஸ்டாக இருக்கணும்னு யோசிக்கிற பெற்றோர்கள், இப்படி எல்லா வகையிலும் பெஸ்டாக இருக்கணும்னு யோசிக்கிறவங்க ஸ்பிரிச்சுவலி வரும்பொழுது ஏன் பெற்றோர்கள் சுயநலவாதிகளாக மாறிடுறாங்க? ஸ்பிரிச்சுவலாக வரும்போது நமக்கு தான் பெஸ்ட்டு, குழந்தைங்களுக்கு இல்லை. இது குடும்பத்துலேயும் அப்படி அமைகிறது. ஆனால் இப்படி குடும்பத்துலேயும் அமைகிறது, சர்ச்லேயும் அமைகிறது. இப்போ சபைகளில் குழந்தைகள் இப்படியே விட்டுறாங்க. இன்னைக்கு குழந்தைகளை நோக்கி இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் வந்து, நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பெற்றோர்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ என்னுடைய அப்பாவுக்கு, என்னுடைய அம்மாவுங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த டெவலப்மெண்ட் இல்லை, நம்ம அனுபவிச்சிட்ருக்கிற அதிகபட்ச டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு, அவங்க பள்ளிக்கூடம் எப்போ எப்படி போனாங்கன்னு கேட்டால் 7 கிலோமீட்டர் நடந்து போனேன்னு சொல்லுவாங்க. நான் இருந்த இடத்துல பள்ளிக்கூடமே இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் இருந்துச்சு. ஒரு பஸ்ஸுக்கு 3 மணி நேரம் வெயிட் பண்ணேன்னெல்லாம் சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் காலகட்டத்தில் வசதி வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருந்த காலகட்டம். ஆனால் இன்றைக்கி இந்த பெற்றோர்கள் தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பெற்றோர்கள். ஏன் தெரியுங்களா? நாம் வசதிகளே இல்லாத காலங்களும் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும், வசதிகள் நிறைந்த காலமும் எப்படி இருக்குன்னு தெரியும். நம்ம குழந்தைங்களுக்கு வசதிகள் இல்லாத காலம்னா என்னன்னே தெரியாது. நம்ம பிள்ளைகள் ஆரம்பிக்கிற ஸ்டேஜை நம்ம பார்க்குறோம் இப்போ. அதனால் நம்மளுக்கு ரெண்டும் தெரியுமா? ரெண்டும் தெரிஞ்சதுனால நம்ம பிள்ளைகளை ஏற்கனவே குடும்பத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. அதிகபட்ச பெற்றோர்களுக்கு குழப்பமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய உதாரணங்கள் நமக்கு செட் ஆக மாட்டேது. நம்ம பிள்ளைகள் ஃபோன் பார்க்காத அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அது இயல்பா நடத்த முடியுமா? முடியறதில்லை இல்லை. எவ்வளோ பல, நான் அந்த சைடு நான், அது என்னுடைய நோக்கம் இல்லை. நான் சொல்வது, நம்மளுடைய சபைகளிலே பிள்ளைகளுக்கு கடைசி அந்த லிஸ்ட்லேயே கடைசி, பட்ஜெட்டில் கடைசி இடம், பட்ஜெட்டில் இல்லை, உட்கார வைக்கிறதுல மோசமான இடம், மியூசிக் சிஸ்டமில் மோசமான இடம், நடத்துகிறவர்கள் இருக்கிறல. இன்னும் நிறைய சபைகளில் ஆயமா வேலை தான் பார்க்குறாங்க. சண்டே ஸ்கூல் டீச்சர் வேலையெல்லாம் பார்க்குறதில்ல, ஆயமா வேலை, மேய்க்கிற வேலை தான் பார்க்குறாங்க. எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறையா இப்போ எவ்வளவோ வசதி வாய்ப்புகள்லாம் உருவாயிடுச்சு. சர்ச்சில் போய் சில்ட்ரன் மினிஸ்ட்ரிக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு போய் பாருங்கள்.
ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ளாஷ் கார்டு வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு போய் பாருங்கள். இதே ஒரு குடும்பத்துக்கு வந்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கணக்கு எடுத்திங்கன்னா, பட்ஜெட் கணக்கு எடுத்திங்கன்னா, ஒரு பெற்றோர் சம்பாதிக்கிற 60% அந்த குழந்தைங்களுக்கு தான் செலவாகுது குடும்பத்தில். ஆனால் சபைகளில் அப்படி இருக்கிறதில்ல. அதனால் என்ன ஆகுது, விளைவுகள் என்ன ஆகுது தெரியுங்களா? சபைகளில் பிள்ளைகள் காணாமல் போகிறார்கள், பிள்ளைகள் காணாமல் போகிறாங்க. இன்னைக்கு சட்ட ரீதியாக பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி சர்ச்சில் குழந்தைகளுக்கு எந்த வகையிலையும் முக்கியத்துவம் பார்க்க முடியாத சபைகளில் ஏற்படுற சில சங்கடமான சூழ்நிலைகளில் பிள்ளைகள் தே ஃபீல் போர்ட். சர்ச்சுக்கு வந்தால் தே டோன்ட் ஃபீல் லைக் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா ஃபோனும் கையுமா, ஸ்கூல்லாம் பயங்கர அப்டேட்டட் ஆகிறாங்க. அவங்களுக்கு கையில் வச்சிருக்கிற ஃபோனில் அவங்க பார்க்குறதெல்லாம் ஹைலி காம்படிட்டிவான ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறாங்க. இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது, இதுக்கு மத்தியில் ஒரு சபைக்கு வந்து உட்காரும் பொழுது அவங்களால உண்மையாலுமே முடியறதில்லை. அந்த பிள்ளைகளால் தே கான்ட் ஃபிட். அவங்களுடைய நாலேஜுடைய க்ரோத்துக்கும் அவங்களுடைய நிறைய விஷயத்துக்கு எதிர்பார்ப்புக்கும் அவங்க 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 அவங்களுக்கு அவங்களுக்குள்ளார அவங்க ஏக்கத்திற்கு ஏற்ற ஒரு இடமா அந்த இடத்துல இல்லை. அங்கே இதெல்லாம் தாண்டி அங்கே வந்தாலும் ஒரு அதிகபட்ச சபைகளில் சத்தம் போடாத, சிரிக்காத, பேசாத, அங்கே ஓடாத, இங்கே ஓடாத, இப்படி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் உள்ள சர்ச்சாக தான் இருக்குது. ஆனால் ஏன் இந்த குழந்தை உட்கார்ந்து கவனிக்க முடியல? இந்த குழந்தைய உட்கார வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம்? இந்த பிள்ளையை கவனிக்க வைக்கிறதுக்கு என்னால் என்ன பண்ண முடியும்? இந்த பிள்ளைக்கு நான் எப்படி முக்கியத்துவம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குற சபைகள் இல்லை. ஒரு குழந்தை வரலைன்னா, ஒரு பெரியவங்க வரலைன்னா, ஒரு பாஸ்டர், அடுத்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் வச்சோ, யாரையாவது வச்சோ, ஏன் அந்த குறிப்பிட்ட நபர் அந்த சபைக்கு வரலை அப்படின்னு கேட்குற நிறைய பாஸ்டர்ஸ் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு குழந்தை வரலைன்னு வைங்களேன், அந்த குழந்தை ஏன் வரலைன்னு தேடுற ஒரு பாஸ்டர்ஸை, ஏன் இந்த குறிப்பிட்ட குழந்தை சண்டே ஸ்கூலில் வரலை, ஏன் வரலை அப்படின்னு ஒரு ஏக்கமுள்ள பாஸ்டர்ஸை அபூர்வமாக தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு வாரமும் இந்த குழந்தைங்கெல்லாம் வந்துச்சா, ஏன் வரலை அப்படின்னு, அந்த குழந்தைக்கு ஏன் வரலைன்னு அந்த குழந்தைய மிரட்டி கிரட்டி வர வைக்க முடியாது. சபைக்கு அந்த மாதிரி வர வைக்க முடியாது. ஏன் வரலை அப்படின்னு கேட்குற பாஸ்டர்ஸ் இருந்தாவே நான் பேசிட்டு இருக்கிற இந்த கேள்விகளுக்கான பதில் நிச்சயமாக கிடைச்சிடும். இது ஏன் தெரியுமா சொல்கிறேங்க? நீங்கள் அட்டன் பண்ணுற சபைகளில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற சபையாக இருக்குதான்னு பாருங்க. ஒருவேளை இல்லைன்னா உங்கள் போதகரோட போய் பேசுங்க. இன்னொரு கொடுக்குறோம், பெற்றோர்களாக நாமளும் சும்மா இல்லைங்க. நான் பார்த்துருக்கேன், அதிகபட்சம் சபைகளில் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி நான் செய்திருக்கிறேன், ஒரே ஒரு பெற்றோர் கூட திருப்பி வந்து, ஐயா என் பிள்ளைக்கு நீங்கள் ஊழியம் செஞ்சீங்க, தேவனை பற்றி நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க, நன்றி ஐயா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட சொன்னதில்லை. இதெல்லாம் ரொம்ப வருத்தமான விஷயங்கள். நன்றி ஐயான்னு சொன்னது. ஆனால் இன்னொரு விஷயம் இன்னொரு பார்த்துருக்குறேன். நான் இப்படியெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில சபைகளில் வந்து என்னை பார்த்து நன்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக அதிகபட்சமாக ப்ராபபிலிட்டி பார்த்தோம்னா அதிகபட்ச பெற்றோர்கள் வந்து சொன்னதே கிடையாது, தேங்க்யூ நீங்கள் என் பிள்ளைக்கு நன்றி. ஆனால் சபை முடியட்டும், பெரியவர்கள் கியூவில் நின்றுட்டு பாஸ்டரை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு, நன்றி பாஸ்டர், உங்கள் மெசேஜ் இப்படி இருந்துச்சு பாஸ்டர், அப்படி இருந்துச்சு பாஸ்டர்னு சொல்லிட்டு போகிற பிலீவர்ஸ் ஆகிய பெற்றோர்களை நான் எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். சரி, அது போகட்டும், அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல. சபை முடிஞ்சும் சில்ட்ரன் சண்டே ஸ்கூல் நடந்துட்டுருக்குதுன்னு வைங்க, பை அட் எனி சான்ஸ் நடந்துட்டு இருந்துச்சுன்னா சில பெற்றோர்கள் வெளியில் நின்றுட்டு, நம்ம நடத்திட்டுருப்போம், மேபி கடைசி ஜெபம் பண்ணிட்டுருப்போம்னு வைங்களேன், அங்கேருந்து பெற்றோர்கள் கத்துவாங்க, டேய் குப்புசாமி வாடா அப்படின்னு. நம்ம நடத்திட்டு இருப்போம், அப்படி கத்துற பெற்றோர்களை நான் நிறைய பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை, அந்த கடைசி நேரத்தில் சில பெற்றோர்கள், அது ஓப்பன் ஏரில் நடக்கிற சண்டே ஸ்கூலாக இருக்குங்க, மரத்துக்கடியில் இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா காரில் உட்காந்து பைக் சத்தம் அடிக்கிறது, பைக்கில் இருந்து அடிக்கிறது, இப்படிப்பட்ட பெற்றோர்களை நான் பார்த்துருக்கேன். இதை கேட்டுட்டு இருக்கிற ஒரு வேளை போதகராக இருந்தாலோ பெற்றோர்களாக இருந்தாலோ
நீங்க நான் என்ன பேசுறேன்னு சொல்லி நீங்க கவனிக்காதீங்க. ஒருவேளை தேவன் உங்களோட ஏதாவது பேசி உங்களுக்குள்ளார ஏதாவது ஒரு மாற்றங்கள், சபை ஆண்டவர் உங்களுக்கு சபை கொடுத்திருந்தால் சபையில் ஏதாவது மாற்றம் கொண்டு வர முடியுமா? பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற சபைக்கு தான் போகிறீங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எனக்கும் பிள்ளைகள் இருக்குது, நான் என்னுடைய பிள்ளைகளை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் படுற பாடு இருக்குது பாருங்களேன். அது உண்மையாலுமே இட்ஸ் எ பிக் சேலஞ்ச். ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு போரிங் பிளேஸாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நான் சபை நடத்தலை, ஆனால் நான் ஒவ்வொரு தடவையும் வெவ்வேறு சபைகளுக்கு இப்போ ஊழியத்து நிமித்தம் போகிறேன். அப்படி போகும்பொழுது அவங்க என்னோட வர்றதுக்கு விருப்பப்படுறாங்க போயிட்டு இதெல்லாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சபையை நான் போகணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது அவங்க பாடடி போரிங்காக இருக்குது, அங்கே சொல்லி கொடுத்த கதையை தான் சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் மரத்துக்கட்டில் வெயிலில் உட்கார வைக்கிறாங்க, இப்படி பேசுகிறாங்க. அதை கேட்டுட்ருக்கிற நீங்கள் இதை பாசிட்டிவாக எடுங்க, பாசிட்டிவாக எடுத்து கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு நான் பேசுகிறதுல ஏதாவது ஒரு ஐடியா எனக்கு கொடுக்க முடிஞ்சாலும் நீங்கள் கொடுங்க, உங்கள் கமெண்ட் செஷனில் நீங்கள் போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ.